ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க நதி. தலைப்பு கேட்கும் போதே ஒரு அழகான ஒரு நீரோட்டம் கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு பாசிட்டிவான டைட்டில் சொல்லலாம். தாமரை செல்வன் இயக்கத்தில் கயலானந்தி, சாம் ஜோன்ஸ் நடிக்க போறாங்க. இந்த படம் பத்தி இந்த வேலையை அப்படியே கயலானந்தி பண்ணா எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஆனந்தி, இதுக்கப்புறம் நீங்க தான் பேச போறீங்க, நான் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக உட்காந்து கேட்க போறேன். ஸோ சொல்லுங்க சாம், ஒரு ப்ரொடியூசரா ஒரு ஆக்டரா இவ்வளோ சின்ன ஏஜில் வந்து நீங்கள், ஐ மீன் நான் ஒர்க் பண்ணும்போது இஸ் ஜஸ்ட் 23 இயர்ஸ் ஓல்டு. நாங்கள் மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது 23 தான், அதே வயசில் இஸ் ஜஸ்ட் 25 இயர்ஸ் ஓல்ட். அவ்வளோ ஐ மீன் ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. ஸோ அவ்வளோ போல்ட் ஸ்டெப், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குது உங்க பேலன்ஸ் பண்ணி ரெண்டுமே எப்படி பண்ணிருக்கீங்க? சோ அதான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு லைனா கேட்டோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓகே, எனக்கு ஒரு ஃபிலிம் வந்து ஐடென்டிட்டியா வேணும் கண்டிப்பா, எனக்கு வந்து பிகினர். சோ அதனால ஒரு ஃபிலிம், ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. சோ அப்ப நான் ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ஒரு டைப் ஆஃப், நான் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுல ஸ்டோரி பண்ணா நல்லா இருக்குமேன்னு பாத்துட்டு இருந்தேன். அப்பதான் தாமே வந்து கதை சொன்னாப்ல, அப்போ ஸ்கிராச்சா சொன்னாரு, இது வந்து ஒரிஜினல் இன்சிடென்ட், நான் இதுமே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சார் ஓகேண்ணா, அந்த ஸ்டோரி கிட்ட அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நல்ல ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன், அதுவும் எங்கள் ஹீரோயின்லாம் மெயினாக ரொம்ப சப்போர்ட்டிவ். ஆமாம், கண்டிப்பாக தானே. இல்லை இப்போ வந்து இன்டர்வியூக்கே அவங்களுக்குலாம் ஹைதராபாத்தில் ஃபுல் வேணும் இருந்துச்சு. அப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன் கொஞ்சம் வந்ததுங்கன்ட்டு, உடனே ஓகேன்ட்டாங்க. ஸோ அந்தமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவ் எல்லாம் இருந்தோடனே எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும் போதும் எங்களுக்கு வந்து மார்னிங் வந்து ஃபுல்லாக ஆக்டிங் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் பில்ஸ் எல்லாம் வரும். ஸோ எங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டீம் இருந்தோடனே என்னால் அது ஈஸியாக பண்ண முடிஞ்சது. அண்ட் இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற போது இந்த கோவிட்லாம் வந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்து, அண்ட் இப்போ டேட் பார்த்து இந்த டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் படமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் பேஸ்டா உங்களை நீங்க ஒரு டைரக்டரா வந்து சூப்பரா எஸ்டாப்லிஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து சூப்பரான கதையோட தான் வந்திருக்கீங்க. ஸோ ஏன் இந்த ஸ்டோரி தான் வந்து ஃபர்ஸ்ட் படமா வந்து பண்ணணும்னு நினைச்சீங்க? சரி, இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் படமா பண்ணணும்னு நினைச்சேன்னா, இது பண்ணணும்னு எனக்கு ஆசை, பட் ஃபர்ஸ்ட் படமா பண்ணணும்னு எனக்கே நம்பிக்கை இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஹீரோஸ் இந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸஸ், இல்லைனா வந்து ஒரு அறிமுகம் இல்லாத ஆட்கள். மெயினாக வந்து நான் யோசிச்சதுன்னா ரெண்டுக்குமே வந்து ரெண்டுமே அறிமுகம் இல்லாத ஆட்கள் தான் இருக்கணும்னு தான் யோசிச்சேன். ஏன்னா வந்து அது ரியாலிட்டியை சம்மந்தப்படும் போது அதுக்குள்ளே அவங்க வந்து ஒன்றணும். நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக போட்டோம்னா அவங்க ஆர்டிஸ்டாக தான் தெரிவாங்க. நம்ம எந்த ஆர்டிஸ்ட்டை போட்டாலும் அவங்க ஆர்டிஸ்ட்டாக தான் தெரிவாங்க. அதனால ஆர்டிஸ்ட் இல்லாமல் அது வந்து ஒரு புதுமுகமாக அவங்கள வந்து அந்த கதாபாத்திரமாக அவங்களுக்கு எப்படி வந்து கயலானதுன்னு ஃபஸ்ட்டு பேர் வந்துச்சோ, அந்த படத்தில் நடித்ததுனால அதில் அந்த கேரக்டர் ஒன்றதுனால எப்படி வந்துச்சோ, அந்த மாதிரி வந்து தான் இதில் வந்து ஒரு புதுமுகங்களை வச்சு தான் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை. பட் ஆனால் எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு கரெக்டான ஆப்டான ஹீரோயின் வந்து இந்த படத்துக்கு வேறு யாரும் அறிமுகமாக கிடைக்கல. உண்மையாக சொல்லப்போனால் எங்களோட அந்த டைம் பீரியடில் நாங்களும் எவ்வளோ பேர் வந்து ஆடிஷன் பண்ணோம், இது பண்ணோம், பட் எங்களுக்கு எந்த இதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுவும் இல்லாமல் இவர் பேரு நீங்கள் போஸ்டர் எல்லாமே பார்க்கும்போது ஏன் வந்து அந்த கப்பல் வந்து க்யூட்டாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த காரணத்துக்காக மட்டும்தான் வந்து சரி இவங்க பண்ணுவாங்க, இவங்க வந்து கண்டிப்பாக வந்து பழைய படங்களில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய மாட்டாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருந்ததுனால வந்து உங்கள்கிட்ட நாங்கள் கதை சொன்னோம், நீங்களும் ஓகே சொன்னீங்க. அவரும் கதையை கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இதை கண்டிப்பா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் இது என்னோட முதல் படமா வரதுக்கு ஒரு வாய்ப்பா வந்துருச்சு. சரி, இப்ப கயல் ஆனந்தி, உங்களுடைய பாட்டு இந்த படம், உங்களோட கேரக்டர் என்ன, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இது நான் இப்ப முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸ்ல இருந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட், மதுரையில நடந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் வந்து உருவாக்கின ஒரு ஸ்டோரி. பட் இந்த கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க டிரெக்டர் சார். இப்போ சாம்க்கு கன்வின்சிங்காக வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும் எல்லாமே அப்சர்வ் பண்ணி ஒரு இது எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ சொன்ன மாதிரி பண்ண வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒரு காலேஜ் கோயிங் கிட்ஸ், அவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க ஐ டோன்ட் நோ, நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் சார், இப்போ தான் புது முகம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. காலேஜ் ரோல் பிளே பண்ணியிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க இந்த காலேஜ் ரோல் பண்ணும்போது உங்களோட காலேஜ் ஞாபகங்களோ இல்ல கேரக்டர், இந்த கேரக்டர் எப்படி நீங்க ப்ளே பண்ணீங்க? காலேஜ் இப்பதான் முடிச்சேன், அதனால எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ காலேஜ்ல போய் அந்த ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணதே காலேஜ்ல இருந்தோம், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்லேயே காலேஜ். ஸோ அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மதுரையில இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி ஃபுல் அந்த கதை எல்லாமே மதுரையில தான் நடக்கும். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், டைரக்டர் ஃபர்ஸ்ட் கேட்டேன், ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட், ஹார்ட் சீன்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அவர் கொண்டு போன விதம் அது எனக்கு நல்லா வந்து ஜெல்லாக முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள்லாம்
வந்து எனக்கு ஃபுல் காலேஜ் போர்ஷன்ஸ் தான் எடுத்தாங்க, 10 days காலேஜ் போர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 days என்னோட ஆனந்திக்கு தான் நிறையா இருந்துச்சு. ஸோ அதுமே மற்ற ஆர்டிஸ்டோட ஜெல்லாததுக்கும் சரி, அவங்களோட நம்ம ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும் போதும், ஸோ அதை எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஸோ இது அவுட்டாக பார்க்கும்போது எனக்கு நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. இப்போ பயங்கர ஆக்ஷன்லாம் இருக்கும் படத்தில், போஸ்டர்லாம் பார்த்தா அப்படி தெரியுது. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆக்ஷன் தேவைப்படுதுன்னு வச்சிருந்தது, பட் ரொம்ப ஓவராக இருக்காது, அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு பேரோட கேரக்டரும் நீங்கள் கதை எழுதும்போது சூஸ் பண்ணீங்களா, இல்லை கதை எழுதுனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இந்த படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்களா? கதை எழுதுனதுக்கப்புறம் தான் இவங்க படத்தில் இருந்தால் நல்லாயிருக்குன்ற ஒரு விஷயம். நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அறிமுகங்கள், அந்த அறிமுகத்துக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அந்த கேரக்டராக வந்து அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்துடணுன்றதில் வந்து நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் என்ன கேரக்டர் எழுதுனா அதான் அவரோட சுபாவமேன்னும் போது தான் எனக்கு வந்து இன்னும் வந்து அது ரொம்ப இயல்பாக மாறிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப அவரை நடிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லாமல் இப்போ எப்படி வந்து இந்த கூச்ச சுபாவம் இந்த விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கோ அதுதான் படத்துலேயும் இருக்கும். ஸோ அதனால வந்து அது எனக்கு ரொம்ப இயல்பாகவே அமைஞ்சிருச்சு. ஆனந்தி நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? இந்த படம் அக்செப்ட் பண்ணி ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் ஸோ இந்த படம் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல? என்னோடய கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுதான் மெயின் ரீசன். புது டைரக்டராக புது ஆக்டர் இதெல்லாமே தாண்டி எனக்கு சப்ஜெக்ட் மேலே நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக. அண்ட் அவங்களோட நான் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் சார் அவங்க ப்ராப்பரான டெக்னிக்கல் டீம் வச்சாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விஷயத்துலேயும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி எடுக்கலை. ஸோ அந்த கதைக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் அவங்களோட 100% இன்புட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து லைக் அஸ் ஐ செட், ஒரு ஒரு கேரக்டர் இவங்களை காஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும், கன்வின்சிங்காக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் சப்ஜெக்டில் எல்லா விஷயமும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ரொடியூசராகவும் ஹீரோவும் இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிற உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் நிறைய கிடைச்சிருக்கும்ல, சொல்லுங்கள். இல்லை இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் டேலேருந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட் இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கதையை கேட்டுட்டுன்னு சொல்லும் போது நாங்கள் மைண்டில் வச்சிருந்தது சரி ஓகே இது எப்படி அவுட் புட்டுன்னு நினச்சோம், சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு வச்சோம். பட் இந்த படத்துக்கான தேவைப்பட்ட டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அப்போ தான் இந்த படம் ஃபுல்ஃபில் ஆகும், கதை நல்லா இருக்கு அதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் ஃபைனல் வரும்போது பார்த்தா இந்த கதை ஆக்கமாக இருக்க டெக்னீஷியன் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க, எல்லாம் வந்து நோன் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு சைடு ஆக்டிங்கும் பார்க்கணும், இன்னொரு சைடு ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு கூட நடிக்கிறவங்களும் சரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லையும் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா கம்ஃபர்ட்டாக பண்ணோம், யாருமே வந்து இல்லை என்னடா இதுன்ட்டு நினைக்கவே கூடாதுன்னு என்னோட மைண்ட் செட் சார் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கணும் ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு. ஸோ அது பண்ணோம், பண்ணி அந்த அவுட் வந்துச்சு. ஸோ இது இவரு ஃபஸ்ட்டு ஸ்டோரிக்கு மூணு தான் சொன்னேன், ஓகே நான் இதில் இறங்கிடலாம் ஆனால் எனக்கு நீங்கள் சொன்னதை எடுத்து காமிப்பீங்களா அப்படின்னேன், அது கண்டிப்பாக ப்ரோன்னு. ஸோ அவர் சொன்னமே எனக்கு அவுட்புட் வந்துச்சு, எனக்கு அதான் சொன்னேன் எனக்கு படம் பார்க்கும்போது அவள் என்ன சொன்னோ அதை அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் காமிச்சிட்டாரு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட்டு படமாக ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும், அண்ட் எனக்கு இது கண்டிப்பாக நேம் கொடுக்கும்ன்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. படத்தில் வேற யாரெல்லாம் இருக்காங்க? இன்னும் முக்கியமான ரோலில் வந்து கருப்பழனியப்பன் சார் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணுறாரு. அப்புறம் இவரோட அப்பா ரோல் வந்து முனிஷ்காந்த், அம்மா வந்து சுரேகாவணி பண்ணுறாங்க. அவங்க சைடு ஃபேமிலி சைடு வந்து வேளாராமூர்த்தி சார், வெங்கடேஷ் சார் வந்து அப்பா ரோல் பண்ணியிருக்காங்க. பிரவீன் ஒருத்தர் வந்து அவங்க அண்ணன் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோடாங்கி வடிவேல் முருகன் வந்து அவர் வந்து எப்பயுமே அந்த வில்லனோட கூட வர ஒரு கதாபாத்திரமாக வந்து ஒரு ஃபன் ஓரியன்டான ஒரு விஷயத்துக்கு வந்து அவரும் மைக் செட் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்பில் வந்து அவர் வந்து இவரோட ஃப்ரெண்டாக அவங்களோட ஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ படம் முழுக்க வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயமா பேக்டாக அந்த கேரக்டர் எல்லாமே டிசைன் பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் பிளேவும் நாங்கள் வடிவமைச்சு. அது டோட்டலாகவே அவங்க எல்லாருமே எல்லா கேரக்டருமே அவங்களாவே வளர்ந்துருக்காங்க, அந்த கேரக்டராக வளர்ந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த நதி டீம் பெரிய ஹிட் கொடுக்கணும், எங்களோட விஷஸ் கூட. தேங்க்யூ.